Hello friends, welcome to the Empaths Junction. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட நிறுத்திடாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எம்பாத்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இவங்க எம்பாத் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் சேர்றதுக்கான முக்கியமான குணம் என்னென்னா, இவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலேயும், ஏன் கிட்டத்தட்ட இந்த உலகத்து மேலேயே வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப அதிகமான கன்சர்ன் அக்கறை இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், இந்த உலகம் பூரா அன்பு மட்டுமே பரவி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப பெரிய பரந்த மனசு இருக்கிறவங்க தான் இந்த எம்பாத்ஸ். இதை கிட்டத்தட்ட தெய்வ குணம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இருக்கிற இந்த அடிப்படை குணத்தினாலேயே இவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட இமோஷன்ஸை இவங்களால் ரொம்ப டீப்பாக உணர முடியும். ரொம்பவே அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகப்படியான அந்த கூட்ட நெரிசல், அப்புறம் ரொம்ப அளவுக்கு அதிகமான சத்தம், இறைச்சல், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அந்த இடத்துல இருக்கவே இவங்களுக்கு பிடிக்காது, மேக்ஸிமம் அங்கேருந்து தூரம் ஓடி போயிடணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கும்போது ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. மனுஷங்களோட மனசை இவங்க ரொம்ப ஈஸியாக படிச்சுருவாங்க. மற்றவங்க எந்த எண்ணத்தோடு இவங்க கூட பழகிறாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் உண்மை பேசுகிறாங்களா இல்லை பொய் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதையெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியாக இவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க, கெஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் இவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாலும், அவங்க உண்மையாக சிரிக்கிறாங்களா இல்லை உள்ளே இருக்கிற அந்த சோகத்தை மறைச்சு சும்மா வெளியே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத கூட இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் இவங்கக்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வார்த்தையால் சொல்லாமலே இவங்களே கண்டுபிடிச்சி, உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்டுருவாங்க. நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, பயப்படாமல் என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு பளிச்சுன்னு கேட்டுருவாங்க. ஸோ மற்றவங்க அவங்க ப்ராப்ளம்ஸை இவங்க கூட ஷேர் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸை அவங்க இடத்துலருந்தே இவங்களால் உணர முடியும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து அதுக்கான ஒரு பெட்டர் சல்யூஷனை இவங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க அந்த ப்ராப்ளம்ஸை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த ப்ராப்ளம்குள்ளேயே போயிட்டு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த வலியையும் வேதனையையும் இவங்க தனக்கே நடந்த மாதிரி உணர்வாங்க. அப்படி மற்றவங்க வலியை உணர்கிற அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கான சல்யூஷனையும் இவங்களால் கொடுக்க முடியுது. இவங்களை பீஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக வளர்க்காமல் சமாதானமாக போகிறது, விட்டு கொடுத்து சமாதானமாக போகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பிரச்சனைகளையும் நாள் கணக்காக உழண்டுகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எல்லா பிரச்சனைக்கும் இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதிலிருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. அதனாலேயே இவங்க ஒரு அந்த விடாமுயற்சியால் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. வைலன்ஸ், அக்ரெஷன் இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. டிவியில் கூட ஏதாவது நியூஸ் இந்த மாதிரியெல்லாம் இவங்க பார்த்தாலோ கேள்விப்பட்டாலோ கூட இவங்க ரொம்ப டீப்பாக அஃபெக்ட் ஆவாங்க. நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் மக்கள் வலியாலையும் வேதனையாலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டால் கூட அவங்களுக்காக இவங்க அழுவாங்க. அந்தளவுக்கு மற்றவங்களோட வலியை இவங்களால் ரொம்ப டீப்பாக உணர முடியும். இந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகளை தவிர்க்க தன்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுவாங்க. ஆக மொத்தம் இந்த உலகமே வந்துட்டு ரொம்ப அமைதியான, அன்பு நிறைஞ்ச ஒரு சொர்க்க பூமியாக இருக்கணும் அப்படின்னு மனசார ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எதை சொன்னாலுமே அதில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து சொல்கிறது இவங்கக்கிட்ட ஒரு இயல்பான குணமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. எதை செஞ்சாலுமே அதை ஒரு அழகோட, நெளிவு சுழிவோட செய்யணும்னு நினைப்பாங்க. இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. லைக் பெயிண்டிங், வரையிறது, மியூசிக் இந்த மாதிரி விஷயங்களில்.
புதுசு புதுசாக எதையாவது கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சோஷியல் ரெவல்யூஷனராக கூட இவங்க இருப்பாங்க. அதாவது சொசைட்டியில் நடக்கிற தப்பான விஷயங்களை எதிர்த்து போராடுற ஒரு போராளின்னு சொல்லலாம். அந்த போராட்ட குணம் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தான் எதிரில் நிற்கிறது யாராக இருந்தாலும் அவங்க செய்கிற தப்பை தட்டி கேட்குற அந்த குணம், எதிர்த்து நின்று கேள்வி கேட்குற அந்த துணிச்சல் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மியூசிக் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களோட மனநிலைமைக்கு ஏற்றபடி மியூசிக்கை செலக்ட் பண்ணி கேட்குறத இவங்க ரொம்பவே விரும்புவாங்க. வார்த்தைகளே இல்லாத அந்த மியூசிக்கில் இருக்கிற அந்த மெசேஜை கூட இவங்களால் ஃபீல் பண்ண முடியும். பாடல் வரிகளில் இருக்கிற அந்த ஆழமான அர்த்தங்கள் கூட இவங்களை ரொம்ப டீப்பாக இம்பேக்ட் பண்ணும். வெறுமனே இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் கேட்குறதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இயற்கை மேலே இவங்களுக்கு ரொம்ப அலாதியான காதல் இருக்கும். இயற்கையை சார்ந்து வாழணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய இயற்கையை இந்த மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறத நினச்சி இவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. இயற்கையை இவங்க இந்த அளவுக்கு நேசிக்கும் போது கண்டிப்பாக அதில் வாழற எல்லா உயிரினத்தையும் இவங்க நேசிக்க தான் செய்வாங்க இல்லையா. இதனாலேயே மனுஷங்களோட உணர்வுகளை மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களோட வழியையும் இவங்களால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இந்த டீப் கான்வர்சேஷன், ஆழமான உரையாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த உரையாடல்களில் கூட கொஞ்சமாவது இமோஷனல் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த வெட்டி பேச்சு பேசுறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சப்போஸ் யாராவது இவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு வளரிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு அது ரொம்பவே போர் அடிச்சிடும். அதுக்கு மேலே இவங்களால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் அவங்களோட உலகத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட் அப்படிங்கிற மோடுக்கு போயிடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கிற அந்த வைப்ரேஷனை இவங்களால் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். தன்னை சுற்றி இருக்கிற அந்த சூழலில் இவங்களால் பாசிட்டிவ் எனர்ஜியையும் ஃபீல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நெகட்டிவ் எனர்ஜியையும் இவங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இவங்க இருக்கிற இடத்துல இவங்களால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உணர முடிஞ்சால் ஜாயின் த கிளப் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தோட ஐக்கியமாயிருவாங்க. சப்போஸ் இவங்க இருக்கிற அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி மட்டுமே நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா எஸ்கேப், அந்த இடத்த விட்டு சிட்டாக பறந்து போயிடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக பிடிக்காது. இவங்களும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மற்றவங்க உணர்வுகளுக்கு இவங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களோட உணர்வுகளுக்கு மற்றவங்களும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதிகாரத்துக்கு இவங்க கட்டுப்படவே மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எந்த காரணத்துக்காகவும் இவங்க செய்யவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க செய்கிற வேலை கூட இவங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் தான் அதை தொடர்ந்து செய்வாங்க. சப்போஸ் இவங்களோட இயல்புக்கு அகெயின்ஸ்டாக அந்த வேலை இருந்தால் ரொம்ப ஈஸியாக குவிட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு வேலையை தேடிக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மனசில் பட்டதை ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க செய்கிற எதுலேயுமே ஒரு யூனிக்னஸ், அதாவது தனித்தன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த த்ரில்லிங், அட்வென்ச்சர் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தம் ஒரு சுதந்திர பறவை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களோட அடுத்த ஒரு குணத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கும்போது, நம்ம இளைய தளபதி விஜய் ஒரு படத்தில் சொன்ன டயலாக் ஒன்று ஞாபகம் வருது. யார்கிட்டையும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லுவார் பார்த்திங்களா. அந்த மாதிரி இவங்க ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க, ரொம்பவே உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நாணயமாக இருப்பாங்க, ரொம்ப நன்றியோடு இருப்பாங்க. மற்றவங்களும் இவங்கக்கிட்ட அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லார் மேலேயுமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இவங்களோட அந்த அன்பு வந்துட்டு ரொம்ப அன்கண்டிஷனலாக இருக்கும். தானாக இஷ்டப்பட்டு தேடி போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எந்த விஷயத்தையுமே இவங்க ஜஸ்ட் மேலோட்டமாக பார்க்கவே மாட்டாங்க. எது ஒன்றா இருந்தாலும் ரொம்ப ஆழமாக அதை பற்றி யோசிப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் சம்திங் ராங் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டா, இதில் ஏதோ ஒன்று சரியில்லையே அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வந்துட்டா, அதுக்குள்ளே இருக்கிற உண்மையை தேடி அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க ஓயவே மாட்டாங்க. இந்த தேன் தடவிய பொய்களை விட கசப்பான உண்மைகளை இவங்க சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க, ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தனிமையில் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தனிமையை இவங்க ரெண்டு வகையாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, இவங்க ரொம்பவே சென்சிட்டிவ். இந்த மற்றவங்களோட இமோஷன்ஸை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இவங்க ஸ்பாஞ்ச் மாதிரி உரிய ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ அந்த மற்றவங்களோட வேதனை வலி எல்லாமே அவங்க இடத்துல இருந்து உணர்றதுனால இவங்க ரொம்ப சீக்கிரமே எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு மென்டல் டயர்ட்னஸ், அந்த ஒரு ட்ரெயின்டு எனர்ஜியை சரி பண்ணுறதுக்காக, மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக, தன்னைத்தானே ரீசெட் பண்ணிக்கிறதுக்காக இந்த தனிமையை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று, இந்த தனிமையை அவங்க ரொம்பவே ரசிப்பாங்க. ரொம்ப கிரியேட்டிவான விஷயங்களை இவங்க தனியாக இருக்கும்போது தான் செய்வாங்க, நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. அந்த சோலோ டைம் முடிஞ்சதுமே அந்த ஒரு ஃபுல் லோடட் எனர்ஜியோட பவுன்ஸ் பேக் ஆகிடுவாங்க. மறுபடியும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தன்னால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தத்தில் சராசரி மனிதர்கள் இந்த உலகத்தை பார்க்குற கோணமும் இந்த எம்பாத்ஸ் இந்த உலகத்தை பார்க்குற கோணமும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இந்த எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிறதுனாலேயே இவங்க நிறைய ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்காக இவங்க நிறைய விஷயங்களை பர்சனலாக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் இவங்க ஆளாயிடுவாங்க. அஃப்கோர்ஸ், இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் இந்த எம்பாத்ஸ்க்கு இருந்தாலுமே இவ்வளோ நல்ல குணங்களோட இயல்பாகவே இவங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் மாதிரி இல்லையா? ஆப்வியஸ்லி இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி காய்க்கிற மரத்துக்கு தானே கல்லடியும் நிறைய படும், தவிர்க்க முடியாது. டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஸ்ட்ராங், பை ஃப்ரெண்ட்ஸ்.